லியோ ட்ரெய்லர் திரையிட்ட தியேட்டர்களில் விஜய் ரசிகர்கள் செய்த மோசமான செயல்களை வரிசைப்படுத்தி பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் கடுமையாக விமர்சித்துள்ளார். விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள லியோ திரைப்படம் வரும் 19ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இப்படத்தில் கதாநாயகியாக சுமார் 14 ஆண்டுகளுக்கு பிறகு த்ரிஷா விஜய்க்கு ஜோடியாக நடித்துள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாகியுள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் நேற்று மாலை வெளியிடப்பட்டது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் வெளியான ட்ரெய்லரை காண வந்த 1000-க்கும் மேற்பட்ட விஜய் ரசிகர்கள் திரையரங்கின் இருக்கையின் மீது தாறுமாறாக ஏறி நின்று நாற்காலிகளை நாசம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் அவரது பாணியில் விஜய் ரசிகர்களை கடுமையாக வசைப்பாடியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், 90s 2K கிட்ஸ் பூமர்ஸிற்கு 2.5 நிமிட ட்ரெய்லரை அமைதியாக பார்க்க தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் ரசிகர்களின் ஒழுக்கக்கேடையும் எல்லை மீறி ஹீரோக்களுக்கு காவடி தூக்குற காமெடியையும் பார்த்து மொத்த தமிழர்களும் இதர மாநில மக்களும் சிரிப்பா சிரிக்கின்றார்கள் என ப்ளூ சட்டை மாறன் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் ரோகிணி திரையரங்கில் ஏற்பட்ட நாற்காலி சேதங்களை குறிப்பிட்டுள்ள மாறன், சினிமா பைத்தியம் முத்தி போன உங்களுக்கு வீட்டிலும் வேலை செய்யும் இடம் மற்றும் படித்த இடங்களில் ஒருவரும் புத்தி சொல்ல மாட்டார்களா என்றும் எல்லாரும் சொல்லியும் மண்டையில் ஏறவில்லையா எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.